بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. فأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله سبحانه وتعالى: الذين يبلغون رسالات الله ويخشونه ولا يخشون أحدا إلا الله وكفى بالله حسيبا. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: إن أتقاكم وأعلمكم بالله أنا. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் அவனது அருள் மழையென பொழிகிற புனித ரமதானின் இந்த சிறப்புமிகு இரவிலே அவனது மார்க்க செய்திகளை செவிமடுக்க வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்திலே இங்கே நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். உருகும் உள்ளங்கள் என்கிற சிறப்பான தலைப்பு இங்கே சொற்பொழிவிற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அருமை சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம்களாகிய நாம் செய்கிற எந்த அமல்களாக இருந்தாலும், வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும், தான தர்மங்களாக இருந்தாலும், மார்க்கத்திற்காக செய்கிற எந்த தியாகங்களாக இருந்தாலும், அவைகளையெல்லாம் அங்கீகரிப்பதற்கு அல்லாஹ் ஒரு அடிப்படையான நிபந்தனையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய ஹதீஸிலே தெரிவிக்கிற போது சொன்னார்கள்: இன்ன அல்லாஹ அஸ்ஸ வஜல்ல லா யம்துரு இலா அஜ்ஸாமிக்கும் வலா இலா சுவரிக்கும் வலாகின் யம்துரு இலா குலூபிக்கும் வ அஅமாலிக்கும். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய தோற்றங்களையோ உங்களுடைய உருவங்களையோ பார்ப்பதில்லை, மாறாக உங்களுடைய உள்ளங்களையும் அந்த உள்ளங்களின் பிரதிபலிப்பாக வரக்கூடிய செயல்பாடுகளையும் தான் பார்க்கிறான். இந்த நபிமொழியை நன்றாக நாம் அவதானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய உடல் உறுப்புகளில் உள்ளம் என்கின்ற அந்த ஒன்று தூய்மையாக அமையாவிட்டால் ஏனைய எந்த உறுப்புகள் செய்கிற எந்த அமலையும் இறைவன் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆதலால் தான் தோழர்கள் குழுமியிருக்கிற ஒரு சபையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை ஒன்றை சொல்லுகிற போது சொன்னார்கள்: அலா, அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ஃபில் ஜஸதில முத்கதுன், உங்களுடைய சரீரத்திலே ஒரு பாகம் இருக்கிறது, இதா ஸலுஹத், அந்த பாகம் தூய்மையாகிவிட்டால், ஸலுஹல் ஜஸது குல்லுஹு, உடலில் உள்ள எல்லா பாகங்களும் தூய்மையாகிவிடும், வ இதா ஃபஸதத், அந்த ஒரே ஒரு உறுப்பு பாழடைந்து விட்டால், ஃபஸதல் ஜஸது குல்லுஹு, உடலில் உள்ள ஏனைய எல்லா உறுப்புகளும் பாழடைந்துவிடும் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமை சகோதரர்களே, கவலையோடு அவதானிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. மிக மிக கவலையோடும் கண்ணீரோடும் சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த விஷயம். காரணம், மறுமை நாளிலே எத்தனையோ அமல்களை கொண்டு போய் நாம் அல்லாஹ்விடத்திலே நின்றாலும், அந்த அமல்களையெல்லாம் இயக்குகிற இயந்திரமாய் இருக்கின்ற இதயத்திலே அமைந்திருக்கிற உள்ளம் என்பது தூய்மையாகாவிட்டால் அந்த அமல்களில் எந்த ஒன்றையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். உள்ளம்
அது உருகக்கூடிய தன்மையிலே இல்லாத காரணத்தினால், நெஞ்சம் அது நடுங்கக்கூடிய தன்மையோடு இல்லாத காரணத்தினால், இன்றைக்கு ஒரு எந்திரத்தனமான வாழ்க்கைக்கு நம்மை தயார்படுத்திக் கொள்கிறோம். சிரிக்கிறோம், ஆனால் அந்த சிரிப்பிலே உணர்வு இல்லை. பேசுகிறோம், அந்த பேச்சிலே இன்றைக்கு உண்மை இல்லை. இன்றைக்கு எல்லாமே போலிகளாகவும் நாடகங்களாகவும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். வாழ்க்கையில் எதிலெல்லாம் எந்த விஷயங்களிலெல்லாம் காசும் பணமும் தலையிடக்கூடாதோ, அதிலே கூட இன்றைக்கு பொருளாதாரம் தலையிடக்கூடிய ஒரு மோசமான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பணக்காரர் ஒருவரை பார்த்தால், பெரிய பதவியிலே இருக்கிற ஒருவரை பார்த்தால், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று நம்முடைய பல்கள் அனைத்தும் தெரிய சலாம் சொல்லுகிறோம். ஒரு ஏழை, ஒரு சாதாரணமானவன், ஒரு காசு இல்லாதவன், ஒரு பணம் இல்லாதவன், அவன் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சந்தோஷமாக சலாம் சொல்ல வந்தாலும், வாலைக்கும் சலாம் என்று உணர்வே இல்லாமல் பதில் சொல்லுகிறோம். இப்படித்தானே, நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும், உடன் பிறந்த சொந்தங்களாக இருந்தாலும், இரத்த பந்தங்களாக இருந்தாலும், அவனிடத்திலே பொருளாதாரம் இல்லை என்றால் நம் வீட்டு கல்யாணத்திலே கூட அவனுக்கு கடைசி வரிசையில் தான் இடை. இப்படிப்பட்ட ஒரு காலத்திற்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கும் இன்றைக்கு நம்முடைய நிலைமைகள் மாறியதற்கு என்ன காரணம் தெரியுமா? எந்த உள்ளம் உருகி ஈரப்பதத்தோடு இருக்க வேண்டுமோ, அந்த உள்ளம் இன்றைக்கு இறுக்கி ஒரு இரும்பை போன்று ஆகிவிட்டது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பனு இஸ்ரவேலர்களை கண்டிக்கிற போது, அவர்களை அல்லாஹ் சபித்ததற்குரிய காரணத்தை சொல்லுகிற போது என்ன சொன்னான் தெரியுமா? உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் கற்பாறைகளை போல் இறுகிவிட்டது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். யாரை, எந்த உம்மத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருட்கொடைகளை அள்ளி அள்ளி கொடுத்தானோ, எந்த உம்மத்திற்கு அல்லாஹ் இறை தூதர்களை தொடர்ச்சியாக அனுப்பி கொண்டே இருந்தானோ, எந்த இறை தூதர்கள் கேட்ட, எந்த சமுதாய மக்கள் கேட்ட பிரார்த்தனையெல்லாம் அல்லாஹ் ஒன்று விடாமல் நிறைவேற்றி கொடுத்தானோ, அத்தாட்சிகளை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டே இருந்தானோ, அருட்கொடைகளை அள்ளி அள்ளி வழங்கி கொண்டே இருந்தானோ, அந்த சமுதாயத்தை அல்லாஹ் சபிப்பதற்கு, அந்த சமுதாயத்தின் மீது அல்லாஹ் தன்னுடைய கோபத்தையும் சாபத்தையும் காரணமாக்குவதற்கு அடிப்படை அம்சமே கசத்து குழுவுக்கும், உங்களுடைய உள்ளங்கள் இறுகி போய்விட்டது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அதனால் இந்த உள்ளம் ஈரப்பதத்தோடு இல்லை என்றால், இந்த உள்ளம் இலகக்கூடிய தன்மையோடு இல்லை என்றால், இந்த உள்ளம் உருகக்கூடிய தன்மையை கொண்டிருக்கவில்லை என்றால், கை சேதத்திலும் பெரிய கை சேதத்திற்கு நாம் ஆளாகி விடுவோம். அதனால் அருமை சகோதரர்களே, இதோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனின் 33வது அத்தியாயத்தின் 39வது வசனத்திலே உலகத்திற்கு ஒரு உன்னதமான செய்தியை சொல்கிறான். அவனால் படைக்கப்பட்ட மனிதர்களிலேயே, அவனால் படைக்கப்பட்ட படைப்புகளிலேயே உயர்ந்த படைப்பு யார் என்று கேட்டால், எல்லோரும் சொல்லுவோம் அல்லாஹ்வுடைய தூதர்கள் என்று. அஷதுன் நாசி பலா அன் அல் அன்பியா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதிகமாக சோதனைக்கு ஆளாக்கப்படுபவர்கள் இந்த உலகத்திலே நபிமார்கள். காரணம், அவர்கள் இறைவனுக்கு அதிகமாக விருப்பத்திற்குரியவர்கள். அப்படிப்பட்ட நபிமார்கள், அல்லாஹ்வுடைய தூது செய்தியை எத்தி வைப்பவர்கள், இறைவனுடைய வகையோடு நேரடியாக தொடர்பு கொண்டவர்கள், அவர்கள் தவறுகள் செய்தால் நேரடியாக வகையை கொண்டு திருத்தப்படுபவர்கள், அவர்கள் நன்மையான காரியத்தை செய்தால் நேரடியாக வகையை கொண்டு பாராட்டப்படுபவர்கள். அப்படிப்பட்ட இறை தூதர்களை அல்லாஹ் எப்படி தெரியுமா திருமறையிலே சொல்கிறான், அல்லதீன யுபல்லிகூன ரிசாலாத்தில்லா, எவர்கள் அல்லாஹ்வுடைய தூது செய்திகளை எத்தி வைக்கிறார்களோ, வயக்ஷௌனஹு, அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள். யார்? இறைவனோடு நேரடியாக தொடர்பு கொண்டிருப்பவர்கள். இறை தூதர்களுடைய பிரார்த்தனைக்கு உடனே மதிப்பு இருக்கிறது. அவர்களுடைய கனவிலே அவர்கள் காண்கிற காட்சி கூட நபித்துவத்தின் ஒரு அடையாளம். எவ்வளவு பெரிய அங்கீகாரம் பாருங்க. உலகத்திலே வாழுகிற ஏனைய மனிதர்களுக்கும் இறை தூதர்களுக்கும் இடையே இருக்கிற இமாலய வித்தியாசங்களில் ஒன்று, அவர்கள் காண்கிற கனவு கூட இறைவனுடைய அறிவிப்பு. நம்முடைய கனவுகளை போல் அல்ல, நாம் எந்த விஷயத்தின் மீது அதிகமாக மோகம் கொண்டிருக்கிறோமோ அந்த விஷயம் அவ்வப்போது நம்முடைய கனவுகளிலே வந்து பிரதிபலிக்கும். எந்த விஷயத்தை கண்டு நாம் பயப்படுகிறோமோ அஞ்சுகிறோமோ அந்த விஷயம் அவ்வப்போது நம்முடைய கனவுகளிலே வந்து நம்மை பயமுறுத்தும். ஆனால் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் பொறுமையின் பொக்கிஷம் மனிதகுல மாணிக்கம் எதையும் தாங்கும் இதயம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகட்டும், அவர்களுக்கு முன்பு அனுப்பப்பட்ட ஏனைய இறை தூதர்களாகட்டும், அவர்களெல்லாம் ஒரு கனவு கண்டால் அந்த கனவு கூட இறைவனுடைய அறிவிப்பு என்று பாராட்டப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட இறை தூதர்களை அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் இறைவனை நினைத்து அஞ்சி நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் உயர்ந்தவர்களாக இருந்தார்கள். சகோதரர்களே,
அல்லாஹ்வுடைய அச்சம் மட்டும் நம்முடைய உள்ளத்திலே வந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே போலி இருக்காது. அல்லாஹ்வுடைய அச்சம் மட்டும் நம்முடைய உள்ளத்திலே வந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே ஏமாற்றுகிற தன்மை இருக்காது. அல்லாஹ்வுடைய அச்சம் மட்டும் நம்முடைய உள்ளத்திலே வந்துவிட்டால் நம்முடைய இதயத்திலே இரும்பு போன்ற ஒரு கடுமை போக்கு இருக்காது. வலவ் குன்த ஃபத்தன் கலீதல் கல்பி லன் ஃபத்து மின் ஹௌலிக், அல்லாஹ் சொல்கிறான் இறை தூதரை பற்றி. எந்த இறை தூதருடைய பெயரை கேட்டவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லுகிறோமோ, எந்த இறை தூதருடைய பெயரை கேட்டவுடன் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் என்று உளமார ஸலவாத்து சொல்கிறோமோ, அந்த இறை தூதருடைய தனிப்பெரும் சிறப்பாக இறைவன் குறிப்பிடுவது என்ன தெரியுமா? ஃபபிமா ரஹ்மத்தி மினல்லாஹ் லின்த லஹும். நபியே நபியே, உம் இறைவனின் தனிப்பட்ட அருளின் காரணமாக நீங்கள் அவர்களிடத்திலே நளினமாக நடந்து கொண்டீர்கள். அந்த நளினம், அந்த மென்மை, அந்த உருகக்கூடிய உள்ளம், அதுதான் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனிப்பெரும் சிறப்பு என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறான். வலவு குன் தஃபன், நீர் கடுகடுப்பானவராக இருந்தால், ஹலீதல் கல்வி இறுகிய உள்ளம் கொண்டவராக இருந்தால், லன்ஃபத்தூமின் ஹவுலிக்க, உம்மை சுற்றி இருக்கிற இவர்களெல்லாம் எப்போதோ உம்மை விட்டு ஓடி இருப்பார்கள். ஆனால் ஓடினார்களா? ஓடினார்களா? உயிருக்கு அச்சம் வந்த போதும் கூட, உடைமைக்கு துன்புறுத்தல் வந்த போதும் கூட, வாழ்க்கைக்கே அச்சுறுத்தலும் பயமும் வந்த போதும் கூட, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அயராமல் அசராமல் நின்று வாழ்ந்தார்களே, எதற்காக தெரியுமா? இந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருகிய உள்ளத்தை பார்த்து ஈர்க்கப்பட்ட காரணத்தினால் தான். அதனால் தான் அவர்களால் துணிவாக சொல்ல முடிந்தது, உலகத்தில் வாழ்ந்த எவராலும் சொல்ல முடியாத வார்த்தை, இனி கியாமத்து நாள் வரைக்கும் ஆடுகிற எவராலும் சொல்ல முடியாத வார்த்தை. இப்படி ஒரு வார்த்தையை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை தவிர யாருமே சொல்ல முடியாது. என்ன சொன்னார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன அத்துகாக்கும் வ அஅலமக்கும் பில்லாஹி அன. தோழர்களை பார்த்து நெஞ்சை நிமிர்த்தி சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்திலே யாரும் இந்த வார்த்தையை சொல்ல முடியாது, அல்லாமாக்களுக்கெல்லாம் அல்லாமா கூட இந்த வார்த்தையை சொல்ல முடியாது, முஃப்திகளுக்கெல்லாம் பெரிய முஃப்தி கூட இந்த வார்த்தையை சொல்ல முடியாது. இன்னும் அழமக்கும் பில்லாஹி அன. தோழர்களே தோழர்களே, உங்களில் அல்லாஹுவை பற்றி அதிகம் அறிந்தவனும் அல்லாஹுவை அதிகம் அஞ்சுபவனும் நான் தான் என்று சொன்னார்கள். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் தன்னுடைய சபையிலே இருக்கிற சகோதரர்களை பார்த்து உங்களில் அதிகம் சம்பாதிப்பவன் நான் தான் என்று சொல்ல முடியும், உங்களை அதிகம் சாப்பிடுபவன் நான் தான் என்று சொல்ல முடியும், உங்களில் அதிகம் வயதில் மூத்தவன் நான் தான் என்று சொல்ல முடியும், உங்களில் அனுபவசாலி நான் தான் என்று சொல்ல முடியும், ஏன் உங்களில் அழகானவன் கூட நான் தான் என்று சொல்ல முடியும், ஆனால் உங்களில் அல்லாஹுவை அதிகம் அஞ்சுபவன் நான் தான் என்று யாராலாவது சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியாது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அல்லாஹுவை சாட்சியாக வைத்து அவனை நம்பிக்கை கொண்டிருக்கிற அந்த இறை நம்பிக்கையாளர்களுக்கு மத்தியிலே துணிவாக சொன்னார்கள், இன்ன அத்துகாக்கும் வ அஅலமக்கும் பில்லாஹி அன. தோழர்களே, உங்களில் அல்லாஹுவை அதிகம் அஞ்சுபவனும் அந்த அல்லாஹுவை பற்றி அதிகம் அறிந்தவனும் நான் தான் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி அவர்களால் சொல்ல முடிந்தது? இந்த இறையச்சத்தை எப்படி அவர்கள் பெற்றார்கள்? உருகுகிற உள்ளம் எப்படி அவர்களுக்கு அமைந்தது? இயற்கையாகவே இயற்கையாகவே எளிமையையும் நளினத்தையும் விரும்பக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மென்மையையும் நல்ல தன்மையையும் விரும்பக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட அடிப்படையில் இந்த இறையச்சத்தின் எல்லையை தொட்டார்கள்? உச்சக்கட்டமான இறையச்சம் எப்படி அவர்களிடத்திலே வந்தது? இதோ பாருங்கள், அபு சயீத் அல் குதிரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், தன் கண்ணால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டதை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தோழர்களுக்கு முன்னிலையிலே சொல்கிறார்கள், கைஃபானம், நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும், நான் எப்படி இந்த உலகத்தின் இன்பங்களை அனுபவிக்க முடியும், நான் எப்படி இந்த உலகத்தில் ஆனந்தத்தில் மகிழ்ச்சியில் திளைக்க முடியும். வஸாஹிபுல் கர்னி கதில் தக்கமல் கர்ன வஸ்தமா அல் இذன மச்சா யுமர் பின் நஃகி ஃபயன்ஃபுக். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் எப்படி இந்த உலகத்தின் சலுகைகளை அனுபவிக்க முடியும், நான் எப்படி இந்த உலகத்தின் இன்பங்களில் மூறி திளைக்க முடியும். ஏன் தெரியுமா? சாஹிபுல் கர்னி, சாஹிபுல் கர்னி, கியாமத்து நாள் நெருங்குகிற போது உலகத்தின் மக்களை எல்லாம் மூர்ச்சையாக்குவதற்காக அல்லாஹுவால் நியமிக்கப்பட்டிருக்கிற இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த சூரை ஊதுவதற்காக தயாராக நின்று கொண்டிருக்கிறார்.
கதில் தக்கமல் கர்ண, அவருடைய அந்த ஊதுகுழலை அவர் தெளிவாக, அவர் ஊதுகுழலை தயாராக எடுத்து வைத்திருக்கிறார். தன்னுடைய செவியை அவர் செவிமடுத்தி தாழ்த்தி வைத்துக் கொண்டிருக்கிறார். மச்சா உமர், எப்போது அல்லாஹ்வுடைய கட்டளை வரும் என்று யோசித்து பாருங்கள். அந்த மலக்குமார்களை அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான் என்று, எப்படி 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அகிலத்தின் அருட்கொடை சொன்ன விஷயம் எத்தனை ஆண்டுகள் உருண்டோடி விட்டது, இன்னும் எத்தனை 1000 ஆண்டுகள் இருக்கிறது. அன்றிலிருந்து இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் ஊதுவதற்கு அந்த ஊதுகுழலை வைத்து தயாராக நின்று கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை வரும் என்று. அதை நினைத்து யார் பயப்படுகிறார்? அதை நினைத்து உலகத்தினுடைய இன்பங்களை யார் துறக்கிறார்? அதை நினைத்து உலகத்தினுடைய அந்த அற்ப சொற்ப சலுகைகளை கூட கவனிக்காமல், அற்ப சொற்ப சலுகைகளை கூட அனுபவிக்காமல் யார் உலக இன்பங்களிலிருந்து துறந்திருக்கிறார்? அல்லாஹ்விற்காக வேண்டியே வாழ்ந்தவர்கள், அல்லாஹிற்காக வேண்டியே வளர்ந்தவர்கள், அல்லாஹிற்காக வேண்டியே தன் வாழ்வில் அனைத்தையும் இழந்தவர்கள். வசதியாக வாழக்கூடிய வாய்ப்புகள் வாசல் தேடி வந்த போதெல்லாம் அதை தூர எரிந்துவிட்டு ஏழ்மையை நேசித்து எளிமையை சுவாசித்து இறைவனுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்றைக்கோ நடக்கப் போகின்ற அந்த சம்பவத்தை நினைத்து கைஃப அன்அம், எப்படி என்னால் சந்தோஷமாக வாழ முடியும் என்று சொல்லுகிறார்கள். நமக்கு தெரியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த உலகத்திற்கும் என்ன தொடர்பு இருந்தது என்று. எல்லோரும் அடிக்கடி கேட்டோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் கயிற்றுக்கட்டிலே படுத்து கொண்டிருந்தார்கள். அந்த கயிற்றுக்கட்டிலே படுத்து கொண்டிருக்கும் போது அந்த கயிறினுடைய தடம் ரசூலுல்லாஹுடைய முதுகை பதம் பார்த்தது. அதை பார்த்தவுடன் உமர் இப்னு அல் கத்தாப் ரழியல்லாஹு அவர்களுக்கு கண்ணீர் வருகிறது. அழுகையின் உச்சக்கட்டத்திற்கு சென்று விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தவர் சொன்ன வார்த்தை, யா ரசூலுல்லாஹ், கைசரும் கிஸ்ராவும் ரோமாபுரியையும் பாரசீகத்தையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறவர்களெல்லாம் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற போது, சகல சௌபாகியங்களில் மூழ்கி திளைத்து கொண்டிருக்கிற போது, அகிலத்தின் அருட்கொடை நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்திலே இருக்க வேண்டுமா என்று சொன்ன போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி சொன்ன பதிலைத்தான் சமுதாயமே நாம் சிந்திக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா அன, வார்த்தையை கவனியுங்கள், மா அன ஃபித் துன்யா இல்லா கராகிபில், நான் இந்த உலகத்திலே ஒரு பயணியை போல் தான் வந்திருக்கிறேன். ஒரு மரத்திற்கு கீழ் அவன் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறான். அவன் ஓய்வு காலம் முடிந்ததற்கு பிறகு அவன் இந்த இடத்தை விட்டு ஓடிவிடுவான். இப்படி நான் இந்த உலகத்திற்கு ஒரு பிரயாணியை போல் வந்திருக்கிறேன், அதுவும் ஒரு மரத்திற்கு கீழ் ஓய்வெடுப்பவனாக வந்திருக்கிறேன். ஓய்வு காலம் முடிந்து விட்டால் இந்த இடத்தை விட்டு திரும்பி விடுவானே, அப்படிப்பட்ட ஒருவனாகத்தான் நான் இருக்கிறேன். அதற்கு மேல் எனக்கும் இந்த உலகத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே. ஏன் சொன்னார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் இந்த சிந்தனையிலேயே இருக்கிறார்கள் சகோதரர்களே. அதனால் தான் எந்த சந்தர்ப்பங்களையெல்லாம் பார்த்து மனித மனம் சந்தோஷப்படுமோ, எந்த சூழ்நிலைகளையெல்லாம் பார்க்கிற போது மனித மனம் ஆனந்தத்திலே திளைக்குமோ, அதை பார்க்கிற போது கூட அல்லாஹ்வின் அச்சத்தால் உருகியது ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளம். உங்களுக்கு தெரியுமா, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்பு மனைவி அறிவு சுடர் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், மா ரஐது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம கத் முஸ்தஜ்மிஇன் தாஹிகன், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, வார்த்தையை கவனியுங்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய வாய் அனைத்தையும் அகண்டு மொத்தமாக நீண்ட நேரம் சிரித்து நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கவில்லை. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிப்பார்கள், ஆனால் அந்த சிரிப்பு வெடிச்சிரிப்பாகவோ கடிச்சிரிப்பாகவோ இருக்காது, மாறாக புன்னகையாகத்தான் இருக்கும். சொல்லுகிறார்கள், இன்னமா கான யப்தசிமு, இன்னமா கான யப்தசிமு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகை பூக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். வ கான இதா ரஆ கைமன் அவ் ரீஹன், வ கான இதா ரஆ கைமன் அவ் ரீஹன் உரிஃப ஸாலிக ஃபி வஜ்ஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காற்றையோ ஒரு மேகத்தையோ பார்த்தால் அவர்களுடைய முகமே அவர்களுடைய தன்மையை காட்டி கொடுத்து விடும். ஃபகுல்த், நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், இதா ரஅவ் அல் கைமா ஃபரிஹு ரஜா அன் யகூன ஃபீஹில் மத்தர், காற்றும் மேகமும் வரும்போது மனிதனுக்கு என்ன சிந்தனை வரும்?
அல்லாஹ்வே திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், அவன் தான் மழை பொழிவதற்கு முன்னால் காற்றை அனுப்புகிறான். புஷ்ரம் பைன யதை ரஹ்மத்திஹி, ஒரு அருமையான வசனம் அது. ஹுவல்லதி யுர்சிலு ரியா, அவன் தான் காற்றை அனுப்புகிறான். எப்படி தெரியுமா? புஷ்ரா, அது ஒரு நற்செய்தியாக. மழை வருவதற்கு முன் மழையே இதோ நான் வருகிறேன் என்றது சொல்லாமல் சொல்லி காட்டுமே, அது ஒரு நற்செய்தியாக இருக்குமே. எல்லோரும் மழைக்காக வேண்டி வீசக்கூடிய காற்றை பார்க்கிற போது, மழை மேகத்தை பார்க்கிற போது சந்தோஷப்படுவார்கள் அல்லாஹ்வின் தூதரே. நீங்களோ உங்களுடைய முகத்தை கொஞ்சம் கவலையாக வைத்துக் கொள்கிறீர்களே, ஏன்? நன்றாக கவனிக்க வேண்டிய விஷயம் இது. எல்லோரும் மழை வராதா, குளிர்வை வராதா, குளிர் சூழ்நிலை ஏற்படாதா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரம், பாலைவன பெருவெளிகளை வாழ்ந்து கொண்டிருக்கிற போது மழையும் குளிரும் எவ்வளவு பெரிய தேவை என்பது நமக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அப்படித்தானே, வெந்த பூமியில் நொந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு நன்றாக தெரியும், இந்த பாலைவன பெருவெளியில் மழையும் காற்றும் குளிரும் இதமும் பதமும் எவ்வளவு தேவை என்பது நமக்கு தெரியும். மக்கள் எல்லாம் பாலைவனத்திலே வந்து நுழையக்கூடிய மக்கள் எல்லாம் மழை முடியாதா, காற்று வீசாதா, கொஞ்சம் குளிராக இருக்காதா, இதமும் பதமும் தமக்கு கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டு மகிழ்ச்சியோடு இருக்கும் போது யார சொல்லலாம், நீங்கள் கவலையோடு இருக்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்டபோது அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யா ஆயிஷா மா யுமினினி ஐ யகுன ஃபீஹி அஸாபுன் கத் உஸ்திப கவுமுன் பிர்ரீஹ். சுப்ஹானல்லாஹ். ஆயிஷா, காற்றை பார்த்து எல்லோரும் சந்தோஷப்படுகிறார்கள், ஆனால் இதே காற்றை கொண்டுதான் ஆதுடைய சமுதாயம் அழிக்கப்பட்டது. நான் அந்த அழிவு என் சமுதாயத்திற்கு வந்துவிடுமோ என்று பயப்படுகிறேன். இப்படி மகிழ்ச்சியான தருணங்களிலே கூட, ஆனந்தம் தாண்டவமாடும் தருணங்களிலே கூட, மகிழ்ச்சியிலும் சந்தோஷத்திலும் திளைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட அல்லாஹுவை நினைத்திருக்கக்கூடிய ஒரு இதயம் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் அமைக்க பெற்றார்கள். அதனால் தான் காற்று வீசுகிற போது கூட சகோதரர்களே, நம்மில் பெரும்பான்மையான முஸ்லிம்கள் செயல்படுத்தாத ஒரு சுன்னத், அல்லாஹும்மா ஜஅல்ஹா ரியாஹன் வலா தஜஅல்ஹா ரீஹன், காற்று வீசும் போது ஓதக்கூடிய துவா. எத்தனை முஸ்லிம்களுக்கு தெரியும், எத்தனை முஸ்லிம்களுக்கு தெரியும், காற்று வீசும் போது ஃபண்டாஸ்டிக் மாஷா அல்லாஹ் என்று உணர்ச்சியற்ற வார்த்தையை சொல்லுகிறோம். ஆ, எவ்வளவு நன்றாக இருக்கிறது, என்ன சொல்லணும் முஸ்லிம்களாகிய நாம். அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டிருக்கிற இறை நம்பிக்கையாளர்களாகிய நாம் காற்று வீசுகிற போது என்ன வார்த்தையினுடைய வாயில் இருந்து வர வேண்டும், அல்லாஹும்மா ஜஅல்ஹா ரியாஹன் வலா தஜ்அல்ஹா ரீஹன், யா அல்லாஹ் இதை எங்களுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய, இளைப்பாறுதலை தரக்கூடிய, நிம்மதியை தரக்கூடிய காற்றாக இதை ஆக்கு, அழிவை தரக்கூடிய காற்றாக ஆக்கிவிடாதே. பாருங்கள் அரபு மொழியின் ஆழத்தை, அரபு மொழியின் ஆழத்தை பாருங்கள். ரீஹ் ரியா, ரீஹ் ரியா ரெண்டுக்குமே அர்த்தம் காற்றுதான், ஆனால் ரீஹ் என்பது நன்மையையும் இதத்தையும் பதத்தையும் குளிர்ச்சியையும் தென்றலையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய காற்று. ரியா என்பது உஷ்ணத்தையும் கல்மாரியையும் பயங்கரத்தையும் பாவத்தையும் ஒரு தண்டனையும் உள்ளடக்கி இருக்கிற காற்று. அகிலத்தின் அருட்கொடை அன்னல பெருமானார் இலக்கிய நயத்தோடு கேட்கிறார்கள், அல்லாஹும்மா ஜஅல்ஹா ரியாஹன் வலா தஜ்அல்ஹா ரீஹன், யா அல்லாஹ் இந்த காற்று எங்களுக்கு ரியாஹாக ஆக்கு, ரீஹாக ஆக்காதே. குர்ஆனை ஆழமாக நாம் படிக்க வேண்டும். ஆது சமுதாயத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காற்றை கொண்டு அழிவை கொடுத்தேன் என்று சொல்லுகிறானே, அங்கே அவன் பயன்படுத்துகின்ற வார்த்தை ரீஹ். மழை ஒழிவதற்கு முன்னால் அருளாக அவன் அனுப்புகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அங்கே பயன்படுத்துகிற வார்த்தை ரியா. வல்லதி யுர்சிலு ரியாஹ புஷ்ரம் பைன யதை ரஹ்மத்திஹி, அவன்தான் மழை ஒழிவதற்கு முன்பு, அவனுடைய அருளை இறக்குவதற்கு முன்பு நற்செய்தியாக காற்றை அனுப்பி வைக்கிறான். கெதபத் கபிலகும் கௌமு நூஹ் என்று வரக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஆரம்பித்து எந்தெந்த சமுதாயமெல்லாம் அவனை பொய்ப்பித்ததோ, அவர்களுக்கு தண்டனையை கொடுக்கப்பட்டதோ, அங்கே ஆது கூட்டத்திற்குரிய தண்டனையை பயன்படுத்தும் போது அல்லாஹ் சொல்லுகிறான், அர்சல்னா அலைஹிம் ரீஹன் சர்சரன் ஆத்தியா சஹரஹா அலைஹிம் சப்அ லயாலின் வ ஸமானியத் அய்யாமின் ஹுஸூமன் ஃபதரல் கௌம ஃபீஹா சர்ஆ கஅன்னஹும் அஜாஸு நஹ்லின் காவியா. அங்கே அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை ரீ. அந்த ரெண்டு வார்த்தையும் நபிகள் நாயகம் அவதானித்து பாருங்க, எவ்வளவு ஆழமாக குர்ஆனுடைய வார்த்தைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கியங்களில். இப்படி ரெண்டுக்குமே ஒரே வார்த்தை தான், ஆனால் இங்கே ரியா என்று வருகிறது, இங்கே ரீ என்று வருகிறது. இந்த ரெண்டு வார்த்தையும் ரசூலுல்லாஹ் மனதிலே வைத்து காற்று வீசுகிற போது சொல்வார்களாம், அல்லாஹும்மா ஜஅல்ஹா ரியாஹன் வலா தஜ்அல்ஹா ரீஹன்,
யா அல்லாஹ், இதை எங்களுக்கு ஆனந்தமான காற்றாக அனுப்பு, இதை எங்களுக்கு அழிவிற்குரிய காற்றாக அனுப்பாதே. இன்னும் பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பகிரங்கமாக சொன்னார்கள். நமக்கு தெரியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் வீங்க வீங்க தொழுவார்கள். நமக்கு தெரியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோளிலே இருக்கிற துண்டு கீழே விழுவது கூட தெரியாத அளவிற்கு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனையில் மூழ்கி இருப்பார்கள். நமக்கு தெரியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதும் போது தாடி நினை அழுதிருக்கிறார்கள். நமக்கு தெரியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய கட்டளை வந்து விட்டால் அதை நிறைவேற்றி விட்டுத்தான் அடுத்த வேலையை பார்ப்பார்கள். ஆனால் இப்படி இறையச்சத்திலும் இபாதத்திலும் ஆமாலே சாலிஹாவிலும் உன்னதமான உயர்வான இலக்கிலே உன்னதமான உச்சக்கட்டத்திலே இருந்தும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழர்கள் குழுமி இருக்கிற சபையில் பகிரங்கமாக சொன்னார்கள், என்னுடைய தோழர்களே, லை யத்குல அஹதும் மின்கும்ல் ஜன்னத பி அமலிஹி, உங்களில் எவரும் உங்களில் ஒருவரும் தன்னுடைய அமலை கொண்டு மட்டுமே சொர்க்கத்திற்கு போய்விட முடியாது. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல், அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் உலகத்திலே வாழுகிற மனிதர்கள் யாரும் சொர்க்கத்திற்கு போக முடியாது. ஆனால் அங்கே ரசூலுல்லாஹ் பயன்படுத்தின வார்த்தை என்னன்னா, கொஞ்சம் நின்று அவதானிக்க வேண்டிய ஒரு காரணம் என்னவென்றால், பி அமலிஹி, தன்னுடைய அமலை கொண்டு என்கிற வார்த்தையை சொல்லுகிறார்கள். என்னடா இது, இன்னல்லதீன ஆமனு வாமிலு சாலிஹாத், எத்தனை இடங்களில் வருகிறது, இவர்கள் ஈமான் கொண்டு நற்காரியங்களை புரிகிறார்களோ, இவர்கள் ஈமான் கொண்டு நற்காரியங்களில் ஈடுபடுகிறார்களோ, எத்தனை இடங்களில் திருமறை குர்ஆன் திரும்பி திரும்பி பேசுகிறது. ஆனால் அகிலத்தின் அருட்கொடை அன்னல பெருமானார் சொன்னார்கள், என்னுடைய தோழர்களே, உங்களில் யாரையும் அவருடைய அமல் சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்த்து விடாது. உடனே தோழர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் என்ன கேள்வியை திருப்பி கேட்டார்கள் தெரியுமா, வலா அந்த யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களையுமா, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்குமா? உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலா அன, என்னையும் தான். யோசித்து பாருங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பணிவை, யோசித்து பாருங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பணிவை. நான் உங்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறேன், ஒரு போதகராக ஒரு ஆசிரியராக மட்டும் இல்லாமல் அதையெல்லாம் தாண்டி ஒரு இறை தூதராக போதனை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் என்னிடத்திலே எதிர்கேள்வி கேட்கிறீர்களே என்று கண்டிக்கவில்லை. மாறாக அந்த காரியத்தின் அந்த வீரியத்தின் அந்த கணப்பரிமாணத்தை தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயக்கமே இல்லாமல் சொன்னார்கள், வலா அனே, என்னையும் தான், இல்லா ஐயத்தகம்மதனி அல்லாஹு பிரஹ்மத்திஹி, அல்லாஹ் அவனுடைய அருளை கொண்டு என்னை மூழ்கடித்தாலே தவிர. யோசித்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடிய வழியை நாம் தேடி தேடி செல்ல வேண்டுமா இல்லையா? அமல்கள் செய்திருக்கிறோம், இதே சவுதி அரேபியாவிற்கு வந்து 10-15 உம்ராவை முடித்து விட்டோம், 4-5 ஹஜ்ஜை செய்து விட்டோம். தோழர்களே, சாதாரணமாக இருந்து விடாதீர்கள். நாம் செய்கிற ஹஜ்ஜாக இருந்தாலும், நாம் செய்த உம்ராவாக இருந்தாலும், இன்ன சலாத்தி வனுசுக்கி வமஹ்யாய வமமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், நாம் செய்த தொழுகை நோன்பு வணக்கம் வழிபாடு தானம் தர்மம் நன்மை எல்லாமே சகோதரா அல்லாஹ்விற்காக என்று இல்லாவிட்டால் எல்லாத்தையும் அல்லாஹ் தூக்கி போட்டு விடுவான். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் சொர்க்கத்திற்கு போக முடியாது என்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களுடைய விஷயத்திலே ஒரு சின்ன தவறு ஒன்றை அவதானிக்கிறார்கள். அதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கண்களால் அந்த தவறை காணவில்லை. அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பலக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம அன் அஸ்ஹாபிஹி ஷைஉன், தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியில் ஏதோ ஒன்று. பாருங்கள் சஹாபாக்களுடைய நாகரிகத்தை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொண்டு போய் ஒரு சின்ன ஒரு மாற்றமான ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்தியை பதிவு செய்கிற போது, ஷைஉன், இதுதான் சஹாபாக்களுடைய நாகரிகம். ஷைஉன் என்றால் ஏதோ ஒன்று. நாம இருந்திரம் அந்த டைம் அந்த தேதி அது என்ன பிரச்சனை, யாரோட பிரச்சனை, ஏன் அந்த பிரச்சனை வந்துச்சுன்னு எல்லாத்தையும் சொல்லாமல் நமக்கு தூக்கமே வராது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சஹாபாக்களை குறித்த கொஞ்சம் எதிர்மறையான விஷயம் போகின்ற போது ஷைஉன் ஒரு விஷயம் ரசூலுல்லாஹிக்கு தெரிவிக்கப்பட்டது. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களை எப்படி தெரியுமா கண்டித்தார்கள், தன்னுடைய தோழர்களை எப்படி தெரியுமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் எடுத்து வந்தார்கள், ஹுத்பா கொடுக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபகத்வாபா ஹுத்பா கொடுக்கிறார்கள், ஃபகால உரிதத் அலையல் ஜன்னத்து வன்னார்,
தோழர்களே, சொர்க்கமும் நரகமும் எனக்கு எடுத்து காட்டப்பட்டது. ஃபலம் அரா கல் யௌமி ஃபில் கைரி வஷ்ஷர்ரி, இன்றைக்கு போல் நன்மையையும் தீமையையும் நான் பார்க்கவே இல்லை. அப்படி என்றால் சொர்க்கத்தினுடைய உச்சக்கட்டமான வளமும் நரகத்தினுடைய அதிபயங்கரமான தண்டனையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து காட்டப்படுகிறது. ஆதலால் தான் சொன்னார்கள், இன்றைய தினத்தை போல நன்மையையோ தீமையையோ நான் கண்ணால் காணவில்லை. வலவ் தஅலமூன மா அலமு, நான் அறிந்திருப்பதை நீங்கள் அறிந்திருந்தால் லவஹிக்தும் கலீலா வல பகைத்தும் கசீரா, நீங்கள் குறைவாக சிரிப்பீர்கள் அதிகமாக அழுவீர்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சூழ்நிலையில் கைசரை போலவும் கிஸ்ராவை போலவும் சதா சர்வகாலமும் உலகத்திலே மூழ்கி கொண்டிருந்த மக்களை பற்றியா, 24 மணி நேரமும் பொழுதுபோக்கு அம்சங்களிலே திளைத்துக் கொண்டிருந்த மக்களை பற்றியா, எப்போது பார்த்தாலும் இன்பத்திலும் எப்போது பார்த்தாலும் ஆனந்தத்திலும் குளித்துக் கொண்டிருந்த ஒரு சமுதாயத்தை பார்த்தா, அல்லாவின் தூதர் கூப்பிட்ட குரலுக்கு போர்க்களங்களுக்காக ஓடோடி வந்தவர்கள், அல்லாவின் தூதருக்காக வீடு வாசலை துறந்து விட்டு வந்தவர்கள், அல்லாவின் தூதருடைய சந்தோஷத்திற்காக அல்லாவின் தூதருடைய கடைக்கண் பார்வைக்காக வாழ்க்கையின் எவ்வளவு பெரிய தியாகங்களையும் இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டவர்கள், அந்த தோழர்களை கண்டிப்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திய வார்த்தை, நான் அறிந்ததை நீங்கள் அறிந்திருந்தால் குறைவாகத்தான் சிரிப்பீர்கள் அதிகமாக அழுவீர்கள் என்று சொன்னார்கள். ஏன் தெரியுமா? குறைவான சிரிப்பும் அதிகமான அழுகையும் தான் உள்ளத்தை உருக்கும். இன்றைக்கு அதிகமான சிரிப்பும் குறைவான அழுகையும் நம்மிடத்திலே இருக்க போய்த்தான் இன்றைக்கு உள்ளத்தை அது இருக்கும். உள்ளங்கள் இறுகுவதற்கும் உள்ளங்கள் உருகுவதற்கும் இமாலய வித்தியாசம் உண்டு. இன்றைக்கு நம்முடைய உள்ளங்கள் அல்லாஹ்வை நினைத்தும் மரணத்தை நினைத்தும் மன்னரையை நினைத்தும் மறுமையை நினைத்தும் மாண்புயர் சொர்க்கத்தை நினைத்தும் உள்ளங்கள் பயப்படுகிறதோ உள்ளங்கள் அஞ்சுகிறதோ, அன்றைக்குத்தான் சகோதரர்களே அல்லாஹுவோடு ஒரு நெருக்கமான தொடர்பு நமக்கு வந்திருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய உள்ளங்கள் மரணத்தை நினைத்தோ மன்னரையை நினைத்தோ மறுமையை நினைத்தோ அஞ்சக்கூடிய தன்மை இல்லாமல் இருந்தால் நாம் வழிகேட்டிலே தான் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்திற்காக சொர்க்கத்தையும் நரகத்தையும் இழுத்து எனக்கு சொர்க்கமும் நரகமும் எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது, அதில் உச்சக்கட்ட இன்பையும் இன்பத்தையும் உச்சக்கட்ட துன்பமும் எனக்கு இன்றைக்கு எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை சொன்னவுடன் சஹாபி அறிவிக்கிறார், அனஸ் இப்னு மாலிக் அவர்கள் அறிவிக்கிறார்கள், உபதேசத்தை கேட்டவுடன் அவர்கள் தலைகளை அப்படியே தொங்க போட்டுக் கொண்டார்கள். இதுதான் சகோதரர்களை உருகிய உள்ளங்களின் பிரதிபலிப்பு. இன்றைக்கெல்லாம் என்ன கேட்கிறோம் எதை கேட்கிறோம் என்கிற வித்தியாசமே இல்லாமல் சமுதாயத்தினுடைய சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. பயான்களை கேட்பதெல்லாம் இன்றைக்கு ஒரு ஃபார்மாலிட்டியாக மாறிவிட்டது. இஸ்லாமிய புத்தகங்களை படிப்பதற்கும் செய்தித்தாள்களை படிப்பதற்கும் இன்றைக்கு வித்தியாசமே இல்லாமல் போய்விட்டது. ஒரு மாத இதழையும் ஒரு வாழை இதழையும் படிப்பதைப் போலவா திருமறை குர்ஆனை ஓதுவது? ஒரு வாழை இதழையும் ஒரு மாத இதழையும் படிப்பதைப் போலவா பயான்களை படிப்பது? அருமை சகோதரர்களே, ஒரு வார்த்தை நம்மிடத்திலே வந்துவிட்டால் அது அல்லாஹுவின் வார்த்தையாக இருந்துவிட்டால் அல்லாஹ்வின் தூதருடைய உபதேசமாக இருந்துவிட்டால் அது இதயத்திற்குள் இணைந்து உள்ளத்திற்குள் ஊடுருவி நரம்புகளுக்குள் நனைந்து அது உள்ளே ஒரு வித்தியாசமான மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். எங்கே போனது இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்து தோழர்கள் இப்படியா உபதேசத்தை கேட்டார்கள்? உங்களிடத்திலே இருக்கும் போது மறுமையையும் மரணத்தையும் யோசிக்கின்ற நாங்கள் வீட்டிற்கு போய்விட்டால் இதை மறந்து விடுகிறோமே யா ரசூலல்லா. ரசூலல்லா சொன்னார்கள், தோழர்களே என்னிடத்திலே இருக்கும்போது எந்த மனநிலையில் நீங்கள் இருக்கிறீர்களோ அதே மனநிலையில் நீங்கள் இருந்துவிட்டால் மலக்குமார்கள் வந்து உங்களுக்கு கை கொடுப்பார்கள். அதுவும் நீங்கள் இருக்கின்ற இடத்திலும் நீங்கள் படுக்கின்ற இடத்திலும். நான் பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசத்தை கேட்கிற போது சஹாபாக்களுடைய உள்ளங்கள் எப்படி இருக்கும்? உருகித்தானே இருக்கும். அந்த உருகிய உள்ளத்தோடு நம்முடைய வாழ்வின் அனைத்து மணித்துளைகளையும் நான் கழித்தால் அல்லாஹுவால் படைக்கப்பட்டிருக்கிற அதி அற்புதமான படைப்புகளாகிய மலக்குமார்களோடு நிச்சயம் நாம் இருக்க முடியும் மறைமுகமாக. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை கேட்கிறார்கள்,
அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் பொறுமையின் பொக்கிஷம் மனிதகுல மாணிக்கம் எதையும் தாங்கும் இதயம் சொர்க்கத்திற்கு முதலில் செல்லக்கூடியவர் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர் இறை தூதர்களுக்கெல்லாம் இறுதியானவராக வந்தாலும் எல்லா இறை தூதர்களுக்கும் தலைவர் என்கிற தனிப்பெரும் சிறப்பை பெற்றவர் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேட்கிறார்கள் அல்லாஹும்ம அல்லாஹும்ம இறைவா இக்ஸிம் லனா மின் கஷியத்திக்க உன்னுடைய அச்சத்தை எங்களுக்கு பங்கு போட்டுத்தா என்று கேட்கிறார்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிற போதெல்லாம் நாம் என்ன கேட்கிறோம் சகோதரர்களே கவலையோடு கவலையோடு சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம் கையேந்துகிற போதெல்லாம் யா அல்லாஹ் ஆரோக்கியத்தை தா நல்ல உடலை தா நல்ல உற்சாகத்தை தா பணத்தை தா பொருளாதாரத்தை தா பதவி உயர்வை தா நிம்மதியை தா மனைவி மக்களை காப்பாற்று பெற்றோர்களை காப்பாற்று திரும்ப 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 உலகத்திற்காகத்தான் கேட்கிறோம் தொழுகையில் மட்டும் அல்லாஹ்வின் முன்னிலையிலே நின்று இயாக்க நாபுதுவை இயாக்க நஸ்தயீன் யாழ்லா உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக என்று கேட்க வேண்டும் என்கிற ஒரு அமைப்பை மட்டும் அண்ணலம் பெருமானார் ஏற்படுத்தாமல் முஸ்லிம்களே தொழுகையில் நின்று கொண்டு நீங்கள் ஃபாத்திஹாவு ஓதுவதற்கு பதிலாக அல்லாஹ்விடத்தில் விரும்பியதை கேட்டுக்கொள்ளுங்கள் என்றிருந்தால் அங்கேயும் போய் அல்லாஹுக்கு என்று கட்டிவிட்டு யாழ்லா சம்பளத்தை தா ரியாலை தா திருகமை தா தீனாரை தா என்றுதான் மனித படம் கேட்டிருக்கும் யோசிச்சு பாருங்க நம் அல்லாஹ்விடத்திலே கையேந்துவதே இன்றைக்கு அபூர்வமாக மாறிவிட்டது கூட்டுதுவாதான் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர நமக்காக துவா கேட்க வேண்டாம் என்று சொல்லப்படவில்லையே யோசித்து பாருங்கள் ஒவ்வொரு தனி மனிதரும் யோசித்து பாருங்கள் நாளொன்றுக்கு நாம் கழிக்கிற 24 மணி நேரத்தில் எத்தனை நிமிடங்கள் பிரார்த்தனைக்காக ஒதுக்குகிறோம் எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் 10 நிமிஷத்தை தாண்டாது இவ்வளோ பெரிய அவுலியாவாக இருந்தாலும் அதிகபட்சமாக ஒரு 10 முதல் 15 நிமிடம் நாம் அதிகபட்சமாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம் என்றால் இந்த 15 நிமிடங்களிலும் அல்லாஹ்விடத்திலே நாம் எதை கேட்கிறோம் தவறல்ல ஆரோக்கியத்தை கேட்பதோ அருள் வளத்தை கேட்பதோ பொருள் வளத்தை கேட்பதோ பலத்தை கேட்பதோ நலத்தை கேட்பதோ தவறல்ல ஆனால் அதை மட்டுமே கேட்டுக்கொண்டிருக்க கூடாது கொஞ்சம் பாவத்திற்காகவும் மன்னிப்பு கேட்க வேண்டும் கொஞ்சம் மறுமையின் வெற்றிக்காகவும் கேட்க வேண்டும் நரகத்திலிருந்து கொஞ்சம் பாதுகாப்பையும் தேட வேண்டும் கொஞ்சம் அல்லாஹ்விடத்திலே மார்க்க கல்விக்காகவும் கேட்க வேண்டும் இன்றைக்கு யார் நம்மிலே கல்வியை கேட்கிறோம் சகோதரர்களே கல்வியின் உறைவிடம் கல்வியின் பிறப்பிடம் கல்வியின் தலைமை பீடம் அகிலத்தின் அருட்கொடை அன்னல பெருமானார் அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா யா அல்லாஹ் உன்னிடத்திலே பயனுள்ள கல்வியை கேட்கிறேன் என்று கல்வியின் கோமான் கல்வியின் சீமான் கல்வியின் தலைமகன் அகிலத்தின் அருட்கொடை அல்லாவின் தூதர் அல்லாவிடத்திலே கையேந்தி கேட்கிறார் நாம் எல்லாம் என்னவோ பெரிய தக்காத்திராக்களை போல தக்காத்திராக்கள் தெரியுதா துக்தூர் என்கிற வார்த்தையின் பண்மை சொல் நாம் என்னவோ மார்க்கத்தினுடைய சரீரத்திலே டாக்டரேட் முடித்ததைப் போல அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் எங்களுக்கு இல்மை தாய் என்று கேட்பதே இல்லை இன்றைக்கு அதனால் தான் நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் இன்றைக்கு வெறுமையாக இருக்கிறது சகோதரர்களே வெறுமைக்கும் வறுமைக்கும் வித்தியாசம் இருக்கிறது குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் வறுமை என்பது இல்லாதவனுக்கு இருக்கக்கூடிய பட்டினி வெறுமை என்பது இருப்பவனுக்கு வரக்கூடிய பட்டினி இப்படி ஒரு உறங்குவதற்கு வீடு இல்லை உறங்குவதற்கு அறை இல்லை உறங்குவதற்கு ஒருவனுக்கு மெத்தை இல்லை என்றால் அது வறுமை எல்லாம் இருந்தும் உறக்கம் வரவில்லை என்றால் அதற்கு பேர் வெறுமை உண்பதற்கு உணவில்லை குடிப்பதற்கு வானம் இல்லை அதனால் அவன் பட்டினியிலே தாகத்திலே வாடுகிறான் வெந்து நோகுகிறான் என்றால் அது வறுமை எல்லாம் இருந்தும் பசி இல்லை சாப்பிட்டாலும் ஜீரணம் இல்லை அந்த உணவை எனக்கு செமிக்கவில்லை என்றால் அது வெறுமை இன்றைக்கு முஸ்லிம்கள் எல்லோரும் வெறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறோம் ஒரு பெருங்கொண்ட கூட்டம் வறுமையில் வாடுகிறதெல்லாம் அவர்களுக்கு அருள் புரியட்டும் ஆனால் அதே போன்ற ஒரு பெருங்கொண்ட கூட்டம் இன்றைக்கு வெறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது காரணம் அந்த பிரார்த்தனையில் அல்லாஹ்வுடைய அச்சத்தை நாம் கேட்கவில்லை ஆனால் ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள் அல்லாஹும் அக்ஸிம் லனா மின் கஷியத்திக்க மா தஹூலு பிஹி பைனனா வ பைன மஆசிக்க யா அல்லாஹ் உன்னிடத்திலே உன்னை அஞ்சுவதை நாங்கள் கேட்கிறோம் அந்த அச்சம் என்பது எப்படி எங்களுக்கு வர வேண்டும் தெரியுமா அது எங்களுக்கும் உனக்கு நாங்கள் எதிராக செய்கிறோமே பாவங்கள் அந்த பாவங்களுக்கும் இடையிலே தடையாக வந்து நிற்க வேண்டும் இந்த இடத்தில் இருந்து அந்த இடத்திற்கு போவதற்கு தடுக்கக்கூடிய தடைகள் போடப்பட்டு விட்டால் எப்படி எங்களால் அங்கே போக முடியாதோ எப்படி நம்மால் இங்கிருந்து அங்கே கடந்து செல்ல முடியாதோ அதே போன்று யா அல்லாஹ் எங்களுக்கும் பாவங்களுக்கும் இடையிலே ஒரு தடையை நீ ஏற்படுத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள் வமின் தாஅதிக மா துபல்லிகுனா பிஹி ஜன்னதக யா அல்லாஹ் உனக்கு நாங்கள் கட்டுப்பட வேண்டும் அந்த கட்டுப்பாடு என்பது சொர்க்கம் வரைக்கும் எங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் நடிப்பதல்ல ரமதான் வந்தவுடன்
அல்லாஹு அக்பர். ரமதானுடைய காலத்தில் மட்டும்தான் அல்லாஹ் இருப்பதை போலவும், ரமதானுடைய காலத்தில் மட்டும்தான் இபாதத்துகள் செய்வதை போலவும் சில பேர் வந்து அப்படியே விருந்தாளிகளைப் போல் வந்து விட்டு விருந்தாளிகளைப் போலவே சென்று விடுகிறார்களே. அது அல்ல இறைவனுக்கு கட்டுப்படுவது என்பது, அது அல்ல இறைவனுக்கு கட்டுப்படுவது என்பது. தாஜ் அல்லாஹ்விற்கு நான் கட்டுப்படுகிறேன் என்றால் அந்த கட்டுப்பாடு துபல்யகுனா இலா ஜன்னத்திக்க, எப்போது நான் சொர்க்கத்தை பார்க்க போகிறேனோ அப்போது வரைக்கும் நான் உனக்கு கட்டுப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். அந்த கட்டுப்பாட்டை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். வ மினல் யகீனி மா துஹவ்வினு பிஹி அலைனா முஸிபாத்தி துன்யா. அதே போன்று அல்லாஹ் உறுதியான ஒரு நிலைப்பாடு எங்களுக்கு வேண்டும், மார்க்கத்திலே இஸ்திகாமத்தோடு நாங்கள் இருக்க வேண்டும். அந்த உறுதிப்பாடு இந்த உலகத்தினுடைய எல்லா சோதனைகளையும் எங்களுக்கு சாதாரணமாக காட்ட வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுவா கேட்டார்கள். ஆனால் இன்றைக்கு சோதனைகளில் இருந்து மட்டும்தான் நாம் பாதுகாவல் தேடுகிறோமே தவிர, அந்த சோதனைகளை எதிர்கொள்வதற்கு இஸ்திகாமத்தை தான் என்று யாராவது கேட்கிறோமா? நிச்சயமாக சோதனை இருந்து பாதுகாவல் தேட வேண்டும். ஆனால் அந்த பாதுகாவல் என்பது எப்படிப்பட்ட பாதுகாவலாக இருக்க வேண்டும் என்றால், யகீன், ஒரு இஸ்திகாமத், ஒரு உறுதியான நிலைப்பாடு என்னுடைய உள்ளத்திற்கு வர வேண்டும். அந்த உறுதியான நிலைப்பாடு அந்த சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டும். வெறுமனே ஒரு சோதனை வந்து விட்டது, அந்த சோதனையை நாம் மறந்து விட்டோம் என்று வையுங்கள், அதுவா சோதனை இருந்து தப்பிப்பது என்பது? ஒரு இடத்திலே ஒரு சோதனை நமக்கு இருக்கிறது, அங்கிருந்து நம்ம தப்பித்து விட்டு ஊரை விட்டு வேறு ஒரு இடத்திற்கு ஓடிவிட்டோம், அதுவா சோதனை நமக்கு ஒரு ரிலாக்ஸ்மெண்ட்? அது அல்ல. எந்த சோதனைகளாக இருந்தாலும் அதை ஈமானிய வழியிலே எதிர்கொள்ளக்கூடிய தன்மை எனக்கு தா என்று அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய உள்ளங்கள் உருகும். இதோ பாருங்கள், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா இன்னொரு செய்தியை அறிவிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு நாள் இரவு நேரத்திலே நான் எழுந்து பார்க்கிறேன், ஃபக்கத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்தம் மினல் ஃபிராஷ். உறங்கிக் கொண்டிருக்கிற இடத்திலிருந்து திடீரென்று காணாமல் போய்விட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபல் தமஸ்துஹு, நான் தேடி பார்த்து கொண்டே இருந்தேன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே சென்றார்கள் என்று. நான் கொஞ்சம் என்னுடைய அறையிலிருந்து எட்டி பார்த்தேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில் இருப்பதை என்னால் காண முடிந்தது. நமக்கு தெரியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அறைகளை அமைத்து கொடுத்தார்கள். அது ஆக்சுவலி அறைகள் அல்ல, அது திரைகள் அவ்வளவுதான். குஜராத் என்று குர்ஆனிலே ஒரு அத்தியாயமே இருக்கிறது. மஸ்ஜிது நபவி, இதே புனித மண்டிலே அமைந்திருக்கிற மஸ்ஜிது நபவியின் ஓரங்களிலும் சாரங்களிலும் ஒட்டினார் போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரைச்சிலைகளை அமைத்து கொடுத்து அந்த திரைக்கு பின்னால் அறைகளைப் போல் அவர்களை அமைய வைத்தார்கள். அந்த திரைச்சிலையை விலக்கிவிட்டு கொஞ்சம் எட்டி பார்த்து விட்டால் மஸ்ஜிது நபவி தெரிந்துவிடும். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா இரவு நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தேடி பார்க்கிறார்கள். இல்லை, பெண்களே மனதிலே வையுங்கள், இரவு நேரத்திலே நீங்கள் கொஞ்சம் அவ்வப்போது உங்கள் பக்கத்திலே கணவர் இருக்கிறாரா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம அப்படித்தானே திடீர்னு எங்கேயாவது காணாம போயிடுறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்தில் வீட்டிலே இல்லை, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தெளிவாக தெரிகிறது. அதே போன்று ஒரு முன்மாதிரி முஸ்லீம் மனைவியாக இருந்தால் அவளுக்கு தெரிய வேண்டும் தன்னுடைய கணவன் இரவு நேரத்திலேயே வெளியே போனாலும் எங்கே போகிறார் என்று. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், நான் எட்டி பார்த்தேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு கரங்களும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்து வஹுவஃபில் மஸ்ஜித், அவர்கள் சஜிதாவிலே இருக்கிறார்கள். அந்த சஜிதாவிலே இருந்து கொண்டு அவர்கள் முணுமுணுத்த துஆவுனுடைய வார்த்தைகளினுடைய காதிலே விழுகிறது. எப்படி சஜிதாவுனுடைய நேரத்திலே இரண்டு கால்களையும் ஒட்டி கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹிற்காக வேண்டி நெற்றியை பூமியிலே சாய்த்து உள்ளம் உருகி அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிரிதாக மின் சகதிக்க. யா அல்லாஹ், உன்னுடைய கோபத்திலிருந்து உன்னுடைய பொருத்தத்தை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். வபி முஆஃபாதிக்க மின் உகுபதிக்க, உன்னுடைய தண்டனையிலிருந்து உன்னுடைய மன்னிப்பை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். வ அஊது பிக்க மின்க, நம்ம யாருமே கேட்காததுவா பெரும்பாலும், வ அஊது பிக்க மின்க, உன்னிடமிருந்து உன்னை கொண்டே பாதுகாவல் தேடுகிறேன். எப்படி யோசிச்சு பாருங்க, இந்த துஆவினுடைய வார்த்தையின் அழகு, அஊது பிகா மின்கா, உன்னிடமிருந்து உன்னை கொண்டே பாதுகாவல் தேடுகிறேன். உடைய அகீதாவிலே ஒரு தன்மை உண்டு, ஒரு அடியானுக்கும் இறைவனுக்கும் இடையே இருக்கிற தன்மைகளில் சிஃபாத்துகளில் பண்புகளில் முக்கியமான ஒன்று அல் முஃமினு பைனல் ஹௌஃபி வர் ரஜா. அல் முஃமினு பைனல் ஹௌஃபி வர் ரஜா,
ஒரு இறை நம்பிக்கையாளர் என்பவன் எப்போதும் இறைவனை பொறுத்த வரைக்கும் அவன் அச்சத்திற்கும் ஆதரவிற்கும் மத்தியில் இருக்க வேண்டும். நான் முஸ்லீம் அப்படின்ட்டு அவன் என்ன செய்யக்கூடாது, காலரை தூக்கி போட்டு போகக்கூடாது. நான் 4 ஹஜ் முடிச்சிட்டேன், நான் 10 உம்ரா முடிச்சிட்டேன். நீ எத்தனை ஹஜ்ஜை முடித்தாலும் எத்தனை உம்ரா முடித்தாலும் யாருக்கிட்ட இருக்கு, அவங்ககிட்ட தானே இருக்கு. அப்பதான் மூமினு பைனல் கௌஃபி வர் ரஜா. அதுலேயும் ரசூலுல்லா முதல்ல கௌஃப்னு தான் சொல்கிறாங்க. கௌஃப்னா என்ன, அச்சத்திற்கும் ஆதரவுக்கும் மத்தியில். என்னதான் நான் பாவம் செஞ்சால் அல்லாஹ் எனக்கு எப்படியாவது சொர்க்கத்தை கொடுத்துருவான் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும். அதே நேரத்தில் என்னதான் நான் நன்மை செஞ்சாலும் என்னுடைய பாவத்தை கொண்டு அல்லாஹ் பிடித்து விட்டால் என்ன செய்வது, அந்த அச்சத்திலும் இருக்க வேண்டும். அப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிற போது, அல்லாஹும்ம இன்னி அஊது பிரிதாக மின் சகதிக வ பி முஆஃபாதிக மின் உகூபதிக வ அஊது பிக மின்க. யா அல்லாஹ், உன்னை கொண்டே உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். ஏனென்றால் உன்னிடத்திலே சொர்க்கம் இருப்பதைப் போலவே என்ன இருக்குது, நரகமும் இருக்கிறது. உன்னிடத்திலே பாவங்களுக்குரிய மன்னிப்பு இருப்பதைப் போலவே பாவங்களுக்குரிய தண்டனையும் இருக்கிறது. நீ ரஹ்மான் தான், நீ ரஹீம் தான், நீ வதூது தான், அதே நேரத்தில் நீ ஜப்பார், அதே நேரத்தில் நீ கஹார், அதே நேரத்தில் நீ முன்தகீம். சொர்க்கம் போவார். உதாரணமாக நம்முடைய சுன்னத் தொழுகைகள், சுபுஹுக்கு பிறகு, சுபுஹுக்கு முன்னாடி 2 ரக்அத் சுன்னத், துஹருக்கு முன்பு பின்பு, அசருக்கு முன்பு, அதே போன்று மகரிபுக்கு முன்பு பின்பு, இஷாவிற்கு முன்பு பின்பு என்று முறைப்படுத்தப்பட்ட சுன்னத்துகள் இருக்கிறது. ஆனால் இதில் 12 சுன்னத்துகள், ராத்திபான சுன்னத்துகள் என்று அறியப்படக்கூடிய அந்த சுன்னத்துகள் சொர்க்கத்திலே நமக்கு ஒரு மாளிகையை கட்டித்தரும். அப்ப அதற்காக இந்த 12 மேல் சுன்னத்துகளே இல்லை என்று சொல்ல முடியாது. அதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இன்ன லில்லாஹி 99 இஸ்மா, அல்லாஹ்விற்குரிய பெயர்களில் 99 உண்டு, அதை மனனம் செய்தவர் சொர்க்கத்திற்கு போவார். ஏனால் இன்னொரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்கும் போது, யா அல்லாஹ், உனக்காக நீ சூட்டி இருக்கக்கூடிய உன் எல்லா பெயர்களை கொண்டும், அதே போன்று உன்னுடைய வேதத்திலே நீ அறிவித்த பெயர்களை கொண்டும், உன்னுடைய தூதர்களுக்கு நீ சொல்லிக் கொடுத்த பெயர்களை கொண்டும், நீ யாருக்குமே சொல்லிக் கொடுக்காமல் உன்னிடத்தில் இல்முல் கைபாக மறைவான ஞானமாக நீ வைத்திருக்கிறாயே, அந்த பெயர்களை கொண்டும் நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். இதை வைத்து உலமாக்கள் நமக்கு தீர்ப்பு சொல்லும் போது, அல்லாஹ்வுடைய பெயர்களில் 99 பெயர்கள் மட்டுமல்ல, 99 பெயர்கள் நமக்கு ஒரு செய்தியாக சொல்லித்தரப்பட்டிருக்கிறது, இதற்கு மேலும் நமக்கு தெரியாத பெயர்கள் இருக்கிறது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்க என்ன செய்கிறார்கள், அப்போ அஊது பிக மின்க, உன்னை கொண்டே உன்னிடத்திலே பாதுகாவல் தருகிறேன். காரணம், நீ ரஹ்மான், நீ ரஹீம், நீ வதூத், அதே நேரத்தில் நீ ஜப்பார், நீ கஹார், நீ முன்தகீம், நீ அளவற்ற அருளாளன் தான், நிகரற்ற அன்புடையவன் தான், நீ பாசத்திற்குரியவன் தான், அன்பை காட்டுவன் தான், ஆனால் அதே நேரத்திலே நீ ஜப்பார், அட்டக்கி ஆள்பவன், நீ கஹார், அனைத்தையும் ஆக்கிரமிக்கிற சக்தி கொண்டவன், முன்தகீம், தண்டனையை தருபவன். அதனால் யா அல்லாஹ், அஊது பிக மின்க, உன்னை கொண்டே உன்னிடத்திலிருந்து பாதுகாவல் தருகிறேன். லா உஹ்சி ஸனா அலைக, உன்னை புகழ்வதற்கு என்னிடத்திலே வார்த்தையே இல்லை. யா அல்லாஹ், அன்ச கமா அஸ்னைத அலா நஃப்சிக, நீ உன்னை எப்படி நீ புகழ்ந்திருக்கிறாயோ அந்த புகழில் நீ எப்போதும் இருக்கிறாய். இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லணும்னு அவசியமாங்க. கொஞ்சம் வெளியே வந்து ஒரு பொதுமகனாக, ஒரு சாதாரண மனிதனாக சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியெல்லாம் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டும் என்று என்ன அவசியம். இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா லியக்ஃபிர லக அல்லாஹு மா தக்கதம மின் தம்பிக வ மா தஅஃஹர வ ரஃபஅனா லக திக்ரக. என்னங்க இல்ல ரசூலுல்லாஹ்விடத்திலே, நபியே, உங்களுக்கு நான் பகிரங்கமான வெற்றியை கொடுத்து விட்டேன், உம்முடைய முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டேன், உங்களுடைய புகழை வானலாக உயர்த்தி விட்டேன், புவிக்கோள சுழற்சியில் பூமி உருண்டையில் 24 மணி நேரமும் இந்த உலகம் இறை தூதருடைய வார்த்தையை, இறை தூதருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அஷ்ஹதல்லா இலாஹ இல்லல்லா, அஷ்ஹதல்லா இலாஹ இல்லல்லா என்று பாங்குலிகள் விண்ணதிர சப்தங்களை உயர்த்துகின்ற போதெல்லாம் அல்லாஹ்வின் வார்த்தைக்கு அடுத்த வார்த்தையாக அஷ்ஹதன்ன முஹம்மதர் ரசூலுல்லா, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி, அல்லாஹ்வின் தூதர் என்று சாட்சி சொல்கிறேன் என்று உலகமே அந்த தூதரின் பெயரை உச்சரித்துக் கொண்டிருக்கிறது. யார் ஒருவன் இஸ்லாத்திற்கு வந்தாலும் அவன் நாவில் மொழியக்கூடிய முதல் வார்த்தை அஷ்ஹதல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹதன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இப்படியெல்லாம் சிறப்பு கொடுக்கப்பட்டாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே எப்படி துஆ கேட்டிருக்கிறார்கள் பாருங்கள். காரணம், அந்த உள்ளம் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும் என்பதற்காக.
அதனாலதான் கேட்டாங்க, அல்லாஹும்மா ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, யா அல்லாஹ் என்னுடைய நஃப்ஸுக்கு அதனுடைய தக்வாவை தந்துவிடு, வஸக்கிஹா அந்த நஃப்ஸை தூய்மைப்படுத்தி விடு, அந்த கைரு மன் ஸக்காஹா அந்த நஃப்ஸை தூய்மைப்படுத்துபவன் நீதான், அந்த வலியுஹா நீயே அதனுடைய பொறுப்பாளன், அந்த மௌலாஹா நீயே அதனுடைய பாதுகாவலன், அல்லாஹும்மா இன்னி ஔது பிக்க மின் இல்மி லா யன்ஃபவு, யா அல்லாஹ் பயனில்லாத கல்வியிலிருந்து உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன், வமின் கல்பின் லா யக்ஷவு உன்னை அஞ்சாத உள்ளத்திலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன், வமின் நஃப்ஸின் லா தஸ்மவு திருப்தி அடையாத மனதில் பாதுகாவல் தேடுகிறேன் இந்த உள்ளம் இறைவனோடு ஒரு உருக்கமான தொடர்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதனால் தான் இறையச்சத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு தூரம் கேட்டார்கள் சகோதரர்களே. அந்த இறையச்சத்தின் அடிப்படையில் உருகிய உள்ளம் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு இருந்த காரணத்தினால் தான் ஒரு மனிதன் எந்த இடத்திலெல்லாம் பெருமையாக இருப்பானோ, எந்த இடத்திலெல்லாம் கொஞ்சம் பந்தா செய்வதை விரும்புவானோ, எந்த இடத்திலெல்லாம் கொஞ்சம் இறைவனுடைய நினைப்பை விட்டு மறந்திருப்பானோ, அந்த இடத்திலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகையை காணிக்கையாக்குகிறார்கள். உனக்கு தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றிலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளிலேயே மிகப்பெரிய உன்னதமான உயர்வான பகிரங்கமான தெளிவான ஒரு வெற்றி என்பது மக்கா மாநகர் வெற்றி கொள்ளப்பட்டதுதான். என்னதான் ஹிஜ்ரத்திற்கு பிறகு பத்ரு போரிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய வெற்றியை கொடுத்திருந்தாலும் அதெல்லாம் அன்றைய சூழ்நிலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கட்டாயம் கொடுத்திருக்க வேண்டிய வெற்றி, ஒன்றுமே இல்லாமல் வந்தார்கள் அகதிகளாக. மிகப்பெரிய சிரமங்களையும் கஷ்டங்களையும் சோதனைகளையும் தாங்கி கொண்டு வாழ்கிற சமுதாயத்திற்கு அந்த நேரத்திலே ஒரு வெற்றி கிடைத்தே ஆக வேண்டும். காரணம், ரோமாபுரிகளும் பாரசீகங்களும் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்திலே மதீன பெருவெளியிலே மதீனமா நகரிலே இஸ்லாமிய ஆட்சியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரகடனப்படுத்தி தாமும் ஒரு ஆட்சியாளர் என்று இந்த உலகத்திலே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் பத்ருடைய வெற்றி அடுத்தடுத்து நடந்தது. ஆனால் மக்காவின் வெற்றி என்பது அப்படி அல்ல. இன்னல்லதி ஃபரத அலைக்கல் குர்ஆன லராதுக இலா மஆத், எத்தனையோ காலங்களுக்கு முன்பு அல்லாஹ் இறக்கிய வசனம். நபியே கவலைப்படாதீர்கள், உங்கள் மீது குர்ஆனை யார் இறக்கி வைத்தானோ நிச்சயம் அவன் உங்களை வாக்களிக்கப்பட்ட இடத்திற்கு மீட்டிச் செல்வான். எப்போதோ இறங்கிய வசனம். அப்படி என்றால் நிச்சயம் ஒரு நாள் எந்த மண்ணிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டோமோ, எந்த மண்ணிலிருந்து அகதிகளைப் போல் துரத்தி அடிக்கப்பட்டோமோ, அதே மண்ணிற்கு மீண்டும் நாம் மைந்தர்களாக செல்லுவோம் என்கிற அந்த வெற்றி வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டே இருந்த தருணம் அது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றியை கொடுக்கிறான். இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா, நபியே உங்களுக்கு அல்லாஹ் மாபெரும் வெற்றியாக இந்த வெற்றியை தந்திருக்கிறான். எல்லா வெற்றியிலும் கனிமத்து கிடைத்தது, எல்லா வெற்றியிலும் அடிமைகள் கிடைத்தது, எல்லா வெற்றியிலும் சிறைவாசிகள் கிடைத்தது, இன்ன பிற பொருட்கள் கிடைத்தது. ஆனால் மக்கமா நகர் வெற்றி கொள்ளப்பட்ட போதுதான் மக்கள் கிடைத்தார்கள். இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத வரைத்தன்னா சயத்ஹுலூன ஃபீதினில்லா, அதனால தான் இது பெரிய வெற்றி. பதிலிலே ரசூலுல்லாவுக்கு 70 சிறை கைதிகள் கிடைத்தார்கள். பதிலிலே ரசூலுல்லாவுக்கு எவ்வளவோ கனிமத்துகள் கிடைத்தது. தபூக்கிலும் ஹைபரிலும் எவ்வளவோ கனிமத்துகள் கிடைத்தது. ஆனால் அதையெல்லாம் அல்லாஹ் பெரிய வெற்றி என்று சொல்லவில்லை. ஏன் மக்காவின் வெற்றியை பெரிய வெற்றி என்று சொல்கிறான் என்றால், வரைத்தன் நாஸ யத்ஹுலூன ஃபீதீனில்லாஹி அஃவாஜா, நபியே கூட்டம் கூட்டமாக மக்கள் இந்த மார்க்கத்திலே நுழைவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அதுதான் சகோதரர்களே வெற்றி, அதுதான் வெற்றி. அப்படிப்பட்ட வெற்றிக்கு சொந்தக்காரராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னிகரற்ற தனிப்பெரும் தலைவராக மக்காவிற்குள் நுழைகிறார்கள். மக்காவின் சங்கநாதமும் சப்தம் இல்லாமல் இருந்த சமுதாயம், இப்படி மக்காவின் சங்கநாதமும் சப்தம் இல்லாமல் இருந்த தருணம் அந்த தருணம். கையில் யாராவது ஆயுதம் வைத்திருந்தால் அவன் கொல்லப்படுவான் என்கிற அறிவிப்பு வந்தவுடன் எதற்கெடுத்தாலும் வாளை தூக்கக்கூடிய குறைஷிகள் ஒடுங்கி நடுங்கி அஞ்சி ஒடுங்கி இருந்த தருணம் அந்த தருணம். வீட்டிற்குள் நுழைந்தால் தான் உங்களுக்கு பாதுகாப்பு என்று சொன்னபோது சத்தமில்லாமல் வீட்டிற்குள் நுழைந்த தருணம் அந்த தருணம். அபு சுஃபியானின் வீட்டிற்கு போனால் தான் உங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு என்று சொன்னபோது அவருடைய வீட்டை நோக்கி உள்ளே போனார்கள். காபாவிற்கு உள்ளே போனால் தான் உங்களுக்கு பாதுகாப்பு, அதுக்கு உள்ளேயும் போனார்கள். இப்படி உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒவ்வொருவரும் அஞ்சி அஞ்சி நடுங்கி ஒடுங்கி கொண்டிருந்த காலம் அந்த காலம்.
மக்கா நகர் வெற்றி கொள்ளப்பட்டு ரசூலுல்லா மக்காவிற்கு உள்ளே வருகிறார்கள். அந்த ரசூலுல்லாவுடைய திருமுகத்தை பார்க்க வேண்டுவதற்காக எல்லா இடங்களிலிருந்தும் கூட்டம் கூட்டமாக வந்து ரசூலுல்லாவை வரவேற்பதற்காக நின்று கொண்டிருந்த காலம் அந்த காலம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். சாதாரணமாக இருப்பவனுக்கு கூட கொஞ்சம் மிடுக்கோடு உள்ளே போக வேண்டும் என்று தோன்றும். ஆனால் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உருகிய உள்ளம் அவர்களிடத்தில் இருந்த ஒரே காரணத்தினால் சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள், தஹல ரசூலு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கத் அலா ராஹிலதிஹி வ ஹுவ யதஉ ரஸஹு தவாதுஅன் லில்லாஹ். மக்காவிற்குள் நுழைகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிந்தவராக செல்லுகிறார்கள். எந்த அளவிற்கு என்றால் அந்த ஒட்டகத்திலிருந்து அவர்கள் இறங்கும் போது அக்பர் ஒரு பெருமை தன்னிடத்திலே வந்துவிடக் கூடாது என்பதற்காக குனிந்து கொண்டு இறங்கும் போது அவர்களுடைய நீண்ட தாடி அந்த ஒட்டகத்தின் திமிழிலே படுகிறது. இப்படி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும்போது இறங்கும் போது பெருமை வந்துவிடக் கூடாது என்பதற்காக குனிந்து கொண்டே இறங்குகிறார்கள். போர்க்களங்களிலே நிற்கும் போது அனைபுனு அப்துல் முத்தலிப் என்று சொன்ன வீரர் என்ன சொன்னாங்க ரசூலுல்லா, அனைபுனு அப்துல் முத்தலிப், சும்மா நினைச்சிடாதீங்க எங்களை, நான் அப்துல் முத்தலிபின் மகன், நான் அப்துல் முத்தலிபின் வாரிசு என்று எதிரிகளை வீரத்தோடும் தீரத்தோடும் நெஞ்சை நிமிர்த்து கொண்டு பார்த்த ரசூலுல்லா அட வீரர்களெல்லாம் அடங்கி ஒடுங்கி முடங்கி கிடங்கி கிடந்த போது அகிலத்தினருக்குடைய எண்ணலம் பெருமானார் பெருமை தன்னிடத்திலே வந்துவிடக்கூடாது, அல்லாஹ் நம்மை பிடித்து விடக்கூடாது என்பதற்காக அந்த ஒட்டகத்தை விட்டு இறங்கும் போது சகோதரர்களே அவர்களுடைய தாடி அந்த ஒட்டகத்தின் மீது படுகிறது என்ற வரலாறு நமக்கு சொல்லித்தருகிறது. ஏன் என்றால் இந்த உள்ளம் எந்த இடத்தில் ஒரு மனிதனுக்கு பெருமை வருமோ, எந்த இடத்தில் ஒரு மனிதனுக்கு அகங்காரம் வெட்டி பார்க்குமோ, எந்த இடத்தில் ஒரு மனிதனுக்கு ஆணவம் கொஞ்சம் தலையில் ஏறி போய் நிற்குமோ, அந்த இடத்தில் கூட இவைகளையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு சத்தமில்லாமல் சாதாரண ஒரு மனிதராக ரசூலுல்லாவால் வாழ முடிந்ததற்கு ஒரே காரணம் அந்த உள்ளத்திலே இருந்த அச்சம். அதனால் அருமை சகோதரர்களே, நம்முடைய உள்ளங்கள் இறைவனுடைய நினைப்பை கொண்டு, இறைவனுடைய விக்கரை கொண்டு, இறைவனுடைய வசனங்களை கொண்டு என்றைக்கு உருகக்கூடியதாக அமைக்கிறோமோ அன்றைக்குத்தான் நம்முடைய வாழ்விலே நாம் வெற்றி பெற்று விட்டோம். இல்லை, நான் பெரிய அங்கி அணிந்திருக்கிறேன், நீண்ட தாடி போட்டிருக்கிறேன், நெத்தியிலே எனக்கு சஜிதா செய்த காயம் இருக்கிறது, அதனால் நான் பாஸ் என்று யாரும் நம்மை நினைத்து கொள்ள முடியாது. காரணம் அது அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. என்றைக்கு எல்லா விஷயங்களிலும் அஞ்சக்கூடிய உள்ளம் நமக்கு இருக்கிறதோ அன்றைக்குத்தான் நாம் வெற்றி பெற்றோம். அப்படிப்பட்ட நல்ல ஒரு வெற்றியை, நல்ல ஒரு உள்ளத்தை, உருகக்கூடிய ஒரு உள்ளத்தை, நடுங்கக்கூடிய நெஞ்சத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் ரஹ்மான் தந்தருள்வானாக. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் இந்த தலைப்போடு ஒட்டிய விஷயங்களை தொடர்ச்சியாக பார்க்கலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏதோ வந்தோம் இருந்தோம் கேட்டோம் சென்றோம் என்று இல்லாமல் இவைகளை எல்லாம் நம்முடைய உள்ளங்களிலே ஏற்றி நம்முடைய இதயத்திற்குள் அது இணைந்து ஒரு நல்ல இறையச்சத்திற்குரிய ஒரு வாழ்க்கையை இந்த உரைகள் எனக்கும் பேசுகிற எனக்கும் கேட்கிற நம் அனைவருக்கும் தரட்டும் என்று அல்லாஹ்விடத்திலே மீண்டும் துவா கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரத் ஆவானல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.